Welcome to CAMY Talks. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல ஈவன் சாப்பிடுறதுக்கு கூட யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கான ஒரு போட்டி மனப்பான்மையை நம்மள அறியாமலே நம்ம குழந்தைங்க கிட்ட வளர்த்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம வாழ்ற சொசைட்டி கூட பதவி பணம் புகழ் எவ்வளவு சேர்த்தாலும் போதாது அப்படிங்கிற எண்ணத்தை தான் நமக்குள்ள விதைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால கோபம், பொறாமை, லேசினஸ், ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரியான பல விஷயங்கள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது யோகாசனம் பற்றி சிறப்பு பேச்சு பேசுவதற்காக என்னை அழைப்பு விடுத்த அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யோகாசனம் என்பது உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது மனதோடும் மூச்சோடும் இணைந்தது. யோகாசனம் செய்வதன் மூலமாக நாம் அன்றாட பிரச்சனைகளில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? படிக்கணும் அப்படின்னா படிக்கிற சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும், விளையாடுறோம்னா விளையாடுற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி சிந்தனையை ஒருமுகப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது யோகாசனம் மூலமாக நிச்சயமாக செயல்பட முடியும். யோகாசனத்தை இப்போ நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் கற்றுக்கிறதுனால என்னென்னா பெரிய வயசு ஆகும்போது அது செய்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். இப்போ இருந்தே உங்கள் உடம்பு வந்து நெகிழ்வுத்தன்மைக்கு பழக்கப்பட்டுரும். அதன் மூலமாக அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், உடல் ரீதியாக வர்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும். யோகாவில் வந்து ரொம்ப நன்மைகளாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசுல யோகா கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் வளர வளர உங்களுக்கு உடைய பல திறன்கள் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செய்யணும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லிட்டு யாருமே அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஸ்கூல்லேருந்து இதுக்குமே வந்து நிறைய ஒரு அவேர்னஸ்லாம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்குமே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுக்கு இவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஸ்கூலுக்கு வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க எல்லாருமே இந்த யோகா தினத்தை வந்து கடைபிடிச்சி யோகா வந்து நம்ம செய்யணும். இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, அன்றாட உள்ள மனிதர்கள் எல்லாருமே இந்த யோகா செஞ்சோம்னா நிறைய பலன்கள் இருக்குது. உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் எல்லாருமே முதல் வேலையாக காலையில் யோகாவுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி யோகா செஞ்சோம்னா அன்றைக்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். வணக்கம். நமது பாரம்பரிய கலையான யோகா கலையை பற்றி பார்க்கிறோம். இப்பொழுது நம்மளது உடல், மனம், ஆன்மா மூணு இணைந்து செயல்படக்கூடியது தான் யோகா கலை. இந்த யோகா பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட உடம்பும் மனசும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆசனம் பண்ணும்போது நம்மளோட மனசும் ஒன்றுனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆசனத்தை பண்ண முடியும். அப்படி அந்த ஆசனத்தை நம்ம தினந்தோறும் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது நம்மளோட உடம்பும் மனசும் ஒன்றிணைஞ்சு ஒரு வேலையில் செய்வோம். நம்ம கவனமாக ரெகுலராக தினமும் அந்த உடற்பயிற்சியை, இந்த ஆசனங்களை செய்கிறது மூலமா நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாம நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளோட வேலைகளை சிறப்பா செய்யலாம். நம்ம இப்போ நம்ம இவ்வளவு வயசாயிடுச்சு, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களை நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நோயிலையோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் உடல் சரியில்லாததுனாலையோ இல்லை மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாலேயோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எங்களால் நின்று வேலை பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னாலேயோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை என்ன பண்ணணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்திற்கான ஒரு வழியா நம்ம இந்த யோகா கலையை தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம உடம்புல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். நம்மளோட உடம்பு வளைவு தன்மையும் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும்போது நம்மளால ஈஸியாக ஒரு வேலையை பார்க்க முடியும். சாதாரணமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே ஒரு சேரில் உட்கார்றது இல்லை ஸ்டூலில் உட்கார்றது இல்லைன்னா எங்கடா ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னு நம்ம போய் உட்கார்றோம். நிறைய இடங்கள்ல நம்ம கீழே உட்கார்ந்து எந்திக்கிற விஷயங்கள் நிறைய குறைஞ்சி போச்சு. அப்படி நம்ம ஆசனங்கள் கீழே பசங்களோட உட்கார்ந்து பண்ணும்போது அவங்களுக்கும் நமக்கும் உண்டான நெருக்கம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு அதிகமான சக்தி கிடைக்குது. இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்க கிட்ட உள்ள ஞாபக சக்தி என்ன இன்னும் அதிகரிக்கும், அவங்களோட படிக்கிற திறன் அதிகரிக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலில் வரக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆசனங்கள் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதை நம்ம பர்மனண்ட்டாக ரெகுலராக தினமும் நம்ம உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே ஆசனங்கள் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாள்பட்ட நோயை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குணமாக்க முடியும். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் யோகாசனம் பண்ணுறது உடல் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது உடல் பருமன் இருக்கிறவங்க பண்ணக்கூடியதுன்னு. ஆசனங்கள் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய நிறைய சத்துக்கள், அதாவது என்ன சொல்கிறது, பயன்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூட்டு வலி குணமாகுது, முதுகு வலி அதிகமாக குணமாகுது, குழந்தைங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்குது, நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, ரத்த ஓட்டம் சரியா இருக்கு, உடம்புல உள்ள நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்குது. இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய செலவு பண்றோம், ஒரு லக்ஸரியஸான லைஃபை வாழ்றோம். அதே சமயம் ஒரு சைடு ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நோய் வந்த பிறகுதான் அதுக்கான சொல்யூஷனை சொல்லுது. ஆனா யோகா நோய் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸை கத்து தர்றதோட ஒருவேளை நோய் வந்தாலும் அதுல இருந்து எப்படி நம்மளை குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் சொல்லி தருது. அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோடையும் பக்குவத்தோடையும் மனோபலத்தோடையும் இறைத்தன்மையோடையும் வாழ்றதுக்கான வழிமுறைகளை இந்த யோகா நமக்கு கத்து தருது. யோகாவை ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதும்னு நினைச்சிடாம தவறாமல் தொடர்ந்து செய்யறதுனால உடல் ஆரோக்கியம், ஒரு பாடி ஃபிட்னஸ், வயசானாலும் எளிமையான தோற்றத்தை நம்மளால பெற முடியும். கண்கள் விரும்புறதை தான் நம்ம பார்க்கிறோம், மனசு விரும்புறதை தான் நம்ம நேசிக்கிறோம், நம்ம நேசிக்க விரும்புறதை தான் நம்ம சாதிக்கிறோம். இன்றைய பொழுது மாதிரி எல்லா பொழுதையும் நேசிச்சு விரும்பி ஆரம்பிச்சு சாதிப்போம் யோகாசனத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம CAMY TALKS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.